Hi friends, Super Smart Sudhar channel sarbaga ungalai varavirukiren. Namma channel la iduvarai subscribe pannadavanga subscribe button-a click pannunga. Pakkathile oru bell icon irukum, adhaiyum click pannunga. Appo dhaan naanga podra videos ella ungalku notification bar la varum. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 3 வயசு குழந்தைகளுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இப்போது நாம் கொரோனா வைரஸ் பேண்டமிக்னால லாக்டவுனில் வீட்டில் இருக்கிறோம். ஸ்கூல்லாம் இன்னும் ஓப்பன் பண்ணல, எப்போ ரீஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸ்கூல் திறக்கிற வரையும் மம்மிஸ் வெயிட் பண்ணாதீங்க. நம்ம குழந்தைங்களுக்கு வீட்லேயே ஃபன் வேஸாக இந்த மாதிரி நம்ம லேர்னிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து அவங்க கஷ்டப்படாமல் எழுதுறதுக்கான பல வழிகளை நான் இப்போ இதில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரையும் பாருங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அண்ட் கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். ஃபைன் மோட்டார்ஸ்லாம் வந்து ஸ்மால் மசில் டெவலப்மெண்ட்காக யூஸ் ஆகுறது, கிராஸ் மோட்டார்ஸ் பிக் மசில்ஸ் டெவலப்மெண்ட்காக யூஸ் பண்ணுறதுங்க. இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், லிங்க் ஷேர் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இனிஷியலாக ஒரு குழந்தைக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் ஃபஸ்ட்டு அவங்க முடிச்சிருக்கணுங்க. ஃபைன் மோட்டார் ஸ்கில் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் வந்து, அதுவும் மெயினாக வந்து இந்த பின்சர் க்ரிப் டெவலப்மெண்ட் ஸ்ட்ரென்தனிங் ஆக்டிவிட்டீஸ்னு இருக்குதுங்க. பின்சர் க்ரிப்புன்றது ஒன்றும் இல்லைங்க, நம்ம இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் தம் ஃபிங்கர் இது ரெண்டும் வந்து அந்த ரெண்டு ஃபிங்கரோட மசில்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணோம். அதுக்கு பேர் தாங்க பின்சர் க்ரிப், அதாவது பிஞ்ச் அண்ட் ஃப்ளிப் மெத்தட்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காயினை எடுக்கிறாங்க, எடுத்து ஒரு பிக்கி பேங்கில் போடுறாங்கன்னா அதுக்கு அவங்க வந்து யூஸ் பண்ணுறது அந்த பின்சர் க்ரிப் தான், இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணி பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்க்கு பேர் தாங்க பின்சர் க்ரிப் ஸ்ட்ரென்தனிங் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லி, இது ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி இன்வால்வ் ஆகும். அதனால தான் குழந்தைங்க வந்து நிறையா ஃபைன் மோட்டார் ஸ்கில் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து அந்த பென்சில் க்ரிப்புன்றது கரெக்டாக வருங்க. அவங்களால ஒரு பென்சிலை ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஸோ நாம் இனிஷியலாக ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அப்புறமா வந்து ஒன்ஸ் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அண்ட் கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் முடிஞ்சிருச்சு, அடுத்து பின்சர் க்ரிப் டெவலப்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அடுத்து வந்து நம்ம ரைட்டிங் எடுத்தவுடனே வந்து ஒரு பேப்பர் பென்னை கொடுத்து எழுதுன்னு சொன்னால் அவங்க வந்து எழுதுறது கொஞ்சம் யோசிப்பாங்க. இருந்தாலும் ஸ்கிரிப்ளிங் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி. இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போது ஏதாவது சொல்லி கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு ஏரில் அப்படியே சும்மா நம்ம இப்படி எழுது அப்படின்னு, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு சன்னு வரைய சொல்லித்தரோம் அப்படின்னா இப்படி ஒரு சன்னு இப்படி ஏரில் எழுது அப்படின்ற மாதிரி காட்டணும். அடுத்து தண்ணியில் நம்ம விளையாட்டுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஒரு பவுலில் வச்சு கொடுத்து அதில் தண்ணியில் இந்த மாதிரி எழுது அப்படின்னு சொல்லணும். அடுத்து வந்து சாண்டு நம்ம யூஸ்வலாக நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணது தான், சாண்டில் அந்த மாதிரி எழுத வைக்கணும். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து நிறைய ஸ்கிரிப்ளிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கலரிங் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணுவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க ஸ்கிரிபிள் பண்ணுறாங்க, கலர் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு பின்சர் க்ரிப் டெவலப் ஆகும். அதுக்காக தான் நிறையா ஸ்கிரிப்ளிங் அண்ட் கலரிங் ஆக்டிவிட்டீஸில் அவங்கள இன்வால்வ் பண்ணோம். அடுத்து வந்து பென்சில் ஹோல்டிங் ப்ராக்டிஸ், இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தாங்க லாஸ்ட்டாக வரும். பென்சில் ஹோல்டிங் ப்ராக்டிஸு இனிஷியலாக அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரையாங்குலர் பென்சில்ஸ் வாங்கி கொடுங்க. ட்ரையாங்குலர் பென்சில்ஸ்ன்ற ட்ரையாங்குலர் ஆர் ரெக்டாங்குலர் அந்த மாதிரி, அதாவது ரவுண்டாக இருக்கும் பார்த்தீங்களா பென்சில், அந்த மாதிரி வாங்கி கொடுக்காம ட்ரையாங்குலர் க்ரூப், இந்த நம்ம கேம்லின் கம்பெனிலே நிறையா இருக்குது அந்த மாதிரி ரெக்டாங்குலர் அண்ட் ட்ரையாங்குலர் பென்சில்ஸ் அந்த மாதிரி வாங்கி கொடுங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு ஈஸியாக க்ரிப் கிடைக்கும். அதே மாதிரி பென்சில் ஹோல்டு பண்ணுறதுக்குன்னே ஒரு ப்ராக்டிஸ் இருக்குங்க. பென்சில் ஹோல்ட் பண்ண இனிஷியலாக அவங்க வந்து ஃபஸ்ட்டு இப்படி பிடிப்பாங்க பென்சிலை, ஃபார் இது இதுதான் பென்சில்னால் இப்படி பிடிப்பாங்க ஃபஸ்ட்டு பென்சிலை, அப்புறம் இப்படி பிடிப்பாங்க, அந்த மாதிரிலாம் பிடிக்கிற ப்ராக்டிஸ் கரெக்டான ப்ராக்டிஸ்ன்றது இந்த ட்ரைபாட் மெத்தடுங்க. ஃபஸ்ட்டு நிறைய பேர் குவாட்டர் பேட் மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. குவாட்டர் பேட் மெத்தட்னால் இந்த 4 ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி இப்படி பிடிச்சி இப்படி எழுதுவாங்க. அது கரெக்டு கிடையாது. கரெக்டான மெத்தட் என்னென்னா இந்த ட்ரைபாட் மெத்தடுங்க. இந்த 3 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணோம், அதுதான் வந்து ட்ரைபாட் மெத்தடுன்றது. இந்த ட்ரைபாட் மெத்தட் எப்படி அவங்களுக்கு சொல்லித்தரலான்னா, சும்மா இந்த மாதிரி இப்படி இப்படி செய்ய சொல்லுங்கள். இது வந்து அலிகேட்டர் மவுத், இங்கே பாரு அலிகேட்டர் உனையை கடிக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபன் வேஸில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுங்க. அவங்கள அடிக்கடி இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் வச்சு இப்படி செய்ய சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் செய்கிறது மூலமாக அவங்களுக்கு அந்த பின்சர் க்ரிப் டெவலப்மெண்ட் நல்லா வரும், பென்சில் ஹோல்டிங் ஸ்ட்ரென்த்தும் நல்லா கிடைக்கும். ஸோ அந்த பென்சில் க்ரிப் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பென்சில் ஹோல்டிங் ப்ராக்டிஸ் சொல்லிக் கொடுங்க. குவாட்டர் பேட்டில் தான் ஃபஸ்ட்டு பிடிப்பாங்க, அப்புறம் நம்ம ட்ரைபாட் ப்ராக்டிஸ். ட்ரைபாடுன்றது ஒன்றும் இல்லை, இந்த 3 ஃபிங்கர்ஸ் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ இந்த மாதிரி பிடிச்சி சொல்லிக் கொடுங்க. அதுக்கப்புறம் தான் பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அதுவும் பேட்டர்ன்ஸ் வந்து இனிஷியலாக எடுத்த உடனே, அதாவது இப்போ ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன் இந்த மாதிரி நிறையா பேட்டர்ன்ஸ் இருக்குதுங்க. இனிஷியலாக எடுத்த உடனே குட்டியாக ஒரு 4 லைன்ஸ் நோட்டை கொடுத்து
அதில் வந்து நீ இப்படி எழுது அப்படின்னா அது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஸோ எடுத்த உடனே அவங்களுக்கு வந்து நல்லா பிக்கின் சைஸ் நல்லா ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்து நல்லா ஒரு பெரிய சைஸ் பேட்டர்ன்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்க வந்து ஈஸியாக அந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஸ்மால் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் முடித்து இத்தனை ப்ராசஸும் முடித்து கடைசியாக தாங்க நம்ம லெட்டர்ஸை வந்து நம்ம அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஃபஸ்ட் இனிஷியலாக கேபிட்டல் லெட்டர்ஸ், ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறமா வந்து ஸ்மால் லெட்டர்ஸுங்க. இதுதான் இந்த மாதிரி நீங்கள் இத்தனை ஸ்டெப்ஸ் முடிச்சுட்டு இந்த லெட்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து ரைட்டிங் ஒரு பெரிய கஷ்டம்னு ஃபீல் பண்ண மாட்டாங்க, என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க எல்லா குழந்தைங்களும். அவங்களுக்கு இந்த கைவலி இதெல்லாம் வராது, ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த ஃபிங்கர் மசில்ஸ்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கும். ஸோ இந்த கைவலியெல்லாம் வராமல் அவங்களுக்கு அழகாக அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, அவங்கள தயவு செஞ்சு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும். குழந்தைங்க தானாக வந்து எல்லாம் செய்யணும். அதுவும் ஒரு 3 வயசு குழந்தை 4 வயசு குழந்தையெல்லாம் கண்டிப்பாக ஃபோர்ஸ் பண்ணவே கூடாது. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்போவோ அப்போ தான் நாம் சொல்லிக் கொடுக்கணும். நம்மளுக்கு டைம் ஃப்ரீயாக இருக்குது, நீ வா நான் உனக்கு சொல்லித்தரேன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ, அவங்க எப்போ ஆக்டிவாக இருக்காங்களோ அந்த டயத்தை நாம் வந்து ஒதுக்கிட்டு நம்ம பேரண்ட்ஸ் அவங்களுக்கு போய் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுங்க. இப்போ நாம் கொரோனா வைரஸ் பேண்டமிக்னால ஸ்கூலுக்கு போக முடியாமல் நம்ம குழந்தைங்கள்லாம் வீட்லேயே இருக்காங்க. அதுக்காக வீட்லேயே இருக்கட்டும், ஒன்றுமே படிக்க வேணாம்னா நல்லா இருக்காது. இது படிக்கிறதும் கிடையாதுங்க, இட்ஸ் அ ஃபன் வே ஆஃப் லேர்னிங். ஸோ நீங்களும் உங்களோட பார்ட் கொஞ்சம் இன்வால்வ் பண்ண வைங்க. கொஞ்சம் அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபன்னி வேஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். நான் இதில் என்னென்ன பேட்டர்ன்ஸு எப்படி நம்ம ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லா பேட்டர்ன்ஸும் காட்டுறேன். ஓகேவா மம்மிஸ்? அதுவரை உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் காட்டுங்க. என்னோடய ஃபைன் மோட்டார் ஸ்கில் ஆக்டிவிட்டீஸ் வீடியோஸையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். அதெல்லாமும் நீங்கள் உங்கள் குழந்தைங்கள தொடர்ந்து பண்ணுவீங்க. ஓகே மம்மிஸ், ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹோம். பாய். Subscribe பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.